This video is brought to you by audiobook. கிஷோர் பாபியின் மறைவிடத்திலிருந்து தப்பித்து போக பாபியை கொன்ற பிறகு அவன் அப்பா சம்பூர்ணத்தையும் கொன்றாக வேண்டியிருந்தது. அந்த போராட்டத்தின் இறுதியில் அவரையும் கொன்றுவிட்டான். இதை பார்த்து கடுமையாக கோபப்பட்டாள் கீதாஞ்சலி. டே கிஷோர், எத்தனை பெரிய ஆட்களை ஒரே நாளில் கொண்டு போட்டுட்ட? இதுக்கெல்லாம் விளைவு சாதாரணமாவா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ரோட்ல சாதாரணமா போற ஒருத்தனை கொன்னாலே உன் கதி அதோ கதி ஆயிடும். இத்தனை வல்லமும் உள்ள ஆட்களை நீ போட்டு தள்ளியிருக்கன்னா உனக்கு வாழ்க்கை இனிமே நரகமா மட்டும்தாண்டா இருக்க போகுது என்றாள் கீதாஞ்சலி கோபத்துடன். வாய் மூடு கீதாஞ்சலி, எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன விட்டா வாய்க்கிலேயே பேசிட்டே இருப்பியா? சாதாரண ஒரு ஆளை கொன்னா பெரிய பிரச்சனை வரும்னு நான் ஒத்துக்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் ஆளை நான் தெரியாதனமா கொண்டுடுறேன்னு வச்சுக்கோயேன், அவனோட பையன் வந்து என்னை கொல்ல பார்ப்பான். அவனுக்கு சாவு பழக்கம் இல்லை. அவன் அப்பா இந்த மாதிரி கொடூரமா இறப்பான்னு அவன் எதிர்பார்க்க மாட்டான். அவன் குடும்ப வாழ்க்கையிலையும் எதிர்கால வாழ்க்கையிலையும் அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அவன் படிக்கணும்னு குறிக்கோளாக இருந்தால் அதை அறவே விட்டுட்டு முழுக்க என்னை கொல்ல ஒரு போலீஸ் ஆகணும்னு நினைப்பான், இல்லை ஒரு கொலகார ஆகணும்னு நினைப்பான். ஏன்னா அப்படியான சாவு அவங்க வாழ்க்கையில் அன்றாடம் கிடையாது. ஆனால் இப்போது நான் கொண்டு போட்ட பெரிய ஆட்கள் வாழ்க்கையிலெல்லாம் இது சகஜம். அவங்க பெரிய ஆட்கள் மட்டும் இல்லை, அவங்க கேங்ஸ்டர்களும் கூட. அதனால் இந்த மாதிரி கொலையெல்லாம் எனக்கு பெரிய பாதிப்பை எடுத்துகிட்டு வரும்னு தயவு செஞ்சு என்கிட்ட கதை கட்டி விடாத. இது அதிகார உலகம். பாபி செத்துட்டான்னா அவனுக்கு அடுத்து அவன் இடத்துக்கு வர ஆசைப்படுறவன் அந்த இடத்த நிரப்பிப்பான், அவ்வளோதான். அவனுக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ. அடுத்து பாபியோட சீட்டுக்கு வர்றவன் என் மேலே காட்டிக்கிற கோவம்லாம் வெளி உலகத்துக்காக போலியாக போடுற நாடகமாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது என் மேலே வரக்கூடிய ஒரிஜினலான கோபம் கிடையாது. அவன் மானசீகமாக எனக்கு என்னென்னைக்கும் கடன்பட்டவனாக தான் நினச்சி வாழ்ந்துட்டுருப்பான். அம்மா, செத்துப்போன ரெண்டு பேரும் உனக்கு சொந்தமாக என்ன? எதுக்கு இந்த மாதிரி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டான். ஏன் கத்துறனா? என் அடுத்த கட்ட பிஸ்னஸ் பிளான்களே இவங்க எல்லாரையும் நம்பி மட்டும்தானடா நான் திட்டம் போட்டு வச்சுருந்தேன். நான் போய் ஃப்ளேக் செக்டுக்கு பதில் சொல்லணும், தாஸ் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும். என் தலைவர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மேலே இருக்கிறவனை கொஞ்ச காலமாவது உயிரோடு இருந்தால் தானடா அவங்க நம்பிக்கையை நான் வாங்க முடியும். அவங்க அதை காரணமாக வச்சு என் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் கூட ஏதாவது பண்ண முடியும். நீ என்ன டானா? இப்போ தான் நான் நல்ல உறவை வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேங்ஸ்டர் உடனே உடனே போட்டு தள்ளிடுறேன். எனக்கப்புறம் ரவுடிசத்தை கையில் எடுத்தவன்லாம் இன்றைக்கி நான் தொட முடியாத இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறலான்னு பார்த்தா என் நேரம் ஓன் ரூபத்தில் வந்து என்னை சாவடிக்குது என்றாள் கீதாஞ்சலி. சரிம்மா கீதாஞ்சலி, உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது. அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? இப்போ நாம் எங்கே இருக்கோம் பார்த்தியா? நடு காட்டுக்குள்ள. இதில் நீ உட்காந்து என்ன பண்ண போகிற? முதல்ல உன் ஃபோனில் சிக்னல் கிடைக்குதா? நானும் பாயலும் நினச்சா போதும், இங்கேருந்து பட்டுன்னு போய் எஸ்கேப் ஆகிடுவோம். உன்னால் எங்கள் வேகத்துக்கெல்லாம் ஓட முடியுமா? நீ இந்த காட்டுக்குள்ளே அகப்பட்டு புலிக்கோ எலிக்கோ சாப்பாடாகி சாக போகிறேன்னு நினைக்கிறேன் என்றான் கிஷோர். கீதாஞ்சலிக்கு இதை கேட்டு திகைப்பாக இருந்தது. காட்டுக்குள்ளிருந்து தப்பித்து கொள்ள ஒரே வழி என்னவென்றால் உள்ளே இருக்கும் ரகசிய பங்களாதான். ஆனால் அந்த பங்களாவை நம்பி பிரயோஜனமில்லை. அதை திறக்கவும் மூடவும் தெரிந்த ரெண்டு பேர் செத்துவிட்டார்கள். அதன் பாஸ்வேர்டை மாற்றி கொடுக்கவில்லை. பாஸ்வேர்ட் தெரிந்தாலாவது உள்ளே இருக்கும் உணவை பத்திரமாக வைத்து கொண்டு சிக்னல் கிடைக்கக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி வெளியே யாரையாவது காண்டாக்ட் செய்யலாம். ஆனால் இப்போது ஒன்றும் செய்ய இயலாது. இருப்பது ஒரு ஓட்டை ஃபோன் தான். அதில் சிக்னல் பேருக்கு ஒரு பார் காட்டுகிறதே தவிர அது ஒரு பொட்டு சிக்னலை கூட வழங்க தயாராக இல்லை. தன்னுடைய நிலையை பார்த்தால் தனக்கே பைத்தியம் பிடித்து விடும் போல கீதாஞ்சலி உணர்ந்தாள். அவளுக்கு வேறு வழி இல்லை. கிஷோரைத்தான் பின்பற்றி இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். கிஷோர் தனக்கு இருக்கும் ஓட்ட வேகத்துக்கு காட்டில் எந்த திசை நோக்கி வேகமாக ஓடிச் சென்றாலும் அவனுக்கு இந்த காட்டில் எல்லை தெரிந்துவிடும். எது வெளியேற உகந்த வழி என்று கண்டுபிடிக்க அவனுக்கு 10 நிமிஷம் போதுமானது. ஆனால் கீதாஞ்சலிக்கு அந்த மாதிரி ஒரு சக்தியும் கிடையாது. அவள் வாழ்வில் தான் ஒரு பெரிய ரவுடி என்று நினைத்து கொண்டிருந்த காலமெல்லாம் இருந்தது. ஆனால் அது முழுக்க முழுக்க கிஷோரை சந்திப்பதற்கு முன்னால் இருந்த ஒரு காலகட்டம். கிஷோரை பார்த்த பிறகு தனக்கு தெரிந்ததெல்லாம் தூசுக்கு சமம், தான் ஒரு தகுதியில்லாத கேங்ஸ்டர் என்பதை அவள் பரிபூரணமாக உணர்ந்து விட்டாள். வாழ்க்கையில் அதைவிட பெரிய ஞானம் அவளுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஆனால் ஞானம் கிடைத்து விடுவது ஒரு கதையின் உச்சம் கிடையாது.
ஞானத்தை அமிர்தமாக பயன்படுத்துகிறார்களா இல்லை விஷமாக பயன்படுத்துகிறார்களா என்பதை பொறுத்துதான் அக்கதையின் உச்சம் அமையும். கீதாஞ்சலி நியாயத்தை விஷமாக்கலாம் என்று முடிவு கட்டிவிட்டாள். எத்தனை தான் பிரம்மாண்டமான ஒரு பலசாலி இருந்துவிட்டு போகட்டுமே, அவன் நல்லவனாயிருப்பதெல்லாம் அவனுக்கு மேல் லோகத்தில் வேண்டுமானால் புகழையும் நல்லதையும் அதிகரிக்க வைக்கும். ஆனால் வாழும் இந்த உலகத்தில் அவனுக்கு ஆபத்து மட்டும்தான் கூட வரும். எத்தனை பெரிய வீரனும் விவேகியும் ஒரு சூழ்ச்சிக்கு விழுந்து போவான் இல்லையா? அந்த சூழ்ச்சியின் மேலே முழு நம்பிக்கை கொள்ள தொடங்கினாள் கீதாஞ்சலி. சூழ்ச்சியை கொண்டு கிஷோரை வீழ்த்தி விட்டால் மட்டும் போதும், தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி அந்தஸ்து செல்வாக்கு எல்லாம் அதன் பாட்டுக்கு அதன் இடத்துக்கு வந்து அமர்ந்து கொள்ளும் என்பது அவள் நினைப்பு. அதனால் ஆடுகிற மாட்டை ஆடி கறக்க வேண்டும். கிஷோரை தேவையான நேரத்துக்கு தனக்கு பயன்படுவது மாதிரி யூஸ் பண்ணி கொண்டால்தான் தான் வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு இருந்தாள் கீதாஞ்சலி. கிஷோரின் இளகிய மனதும் அதற்கு தோதாக இருந்தது. கிஷோர் என்னதான் கொலைகளை செய்தாலும் அவனால் எதிரிக்கு கூட சில சமயம் கரிசனத்தோடு நடந்து கொள்ள முடியும். அது உண்மையான கரிசனமாக இருக்கும். அன்பாக கூட்டிக் கொண்டு போய் புதைக்குழியில் தள்ளிவிடுவது மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் கீதாஞ்சலியின் அன்பு புதைக்குழியை நோக்கியதுதான். கிஷோர், இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் என்ன விரோதம் இருந்தாலும் அதை இப்போவே மறந்துடலாம். நான் சொல்கிறத கேளு. நான் உன்னுடைய எதிரி தான். வெக்கமே இல்லாமல் அதிலிருந்து பின்வாங்கிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நம்ம விரோதத்துக்கும் நாம் இப்போ இருக்கிற சூழலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. நம்ம இங்கிருந்து வெளியே போயாகணும். அதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி உதவி பண்ணிக்கிட்டா தான் ஆகும். இந்த இடத்துலேருந்து எனக்கு வெளியே போக எனக்கு எந்த விதமான வழியும் தெரியல. ஒருவேளை என் ஃபோன் வேலை செஞ்சுருந்தா கூட நான் உன்கிட்ட வந்து இப்படி பேசியிருக்க மாட்டேன். நகரத்தில் பெரிய செல்வாக்கு வச்சுருக்கிறேன்னா இப்படி காட்டில் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் செத்து போகிறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ கிஷோர், நீ தான் பெரிய மனசு பண்ணி என்னை இங்கிருந்து காப்பாற்றணும் என்று சொன்னாள் கீதாஞ்சலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இந்த காட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இந்த சம்பவம் மறைஞ்சு போயிடுமா? உனக்கும் எனக்கும் இருக்கிற விரோதம் முடிஞ்சிருமா என்ன? ஏன் கேட்குறேன்னா, நீ ஒன்றும் சம்மந்தமே இல்லாமல் இங்கே வரல. என்னை கொல்ல நினச்ச ஒருத்தன் கூட நீ பிஸ்னஸ் பேசுகிறதுனால தான் இங்கே இருக்க. அதனால் நான் உன்னை இப்போ காப்பாற்றினா, நீ நகரத்துக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு எதிராக இருக்கிற டீமன் செக்ட் தாஸ் குடும்பத்தெல்லாம் தடுத்து நிறுத்தி எனக்கு நட்பாக செயல்படுவேன்னு சொல்ல வரியா என்று கேட்டான் கிஷோர். வாட் நான்சென்ஸ்! அப்படிலாம் நான் வாழ்க்கையில் நடந்துப்பேன்னு எதிர்பார்க்கறது கிஷோர்? நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இல்லை. எனக்கு என் கொள்கை தனி, வாழ்க்கை தனி. இப்போ நான் உன்கிட்ட கேட்குற உதவி இந்த பிரச்சனையில் ஒன்றா மாட்டிக்கிட்டு இருக்கோன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தானே ஒழிய உன்கிட்ட நட்பு பாராட்டம் இல்லை. நம்ம விரோதம் நம்ம தொழில் சார்ந்தது. அதை தொழில் ரீதியாக தான் தீர்த்துக்கணும். இது தொழில் ரீதியான தீர்வு இல்லை. இது ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் வேண்டிய உதவி. நீ இதை நல்லா புரிஞ்சுக்கணும் கிஷோர். இந்த உதவியால் நம்ம ரெண்டு பேரும் நட்பாகவே முடியாது என்று திமிராக பேசினாள் கீதாஞ்சலி. கிஷோர் இதை கேட்டு கொஞ்ச நேரம் யோசித்தான். என்ன கொழுப்பு இருக்கணும் கீதாஞ்சலி உனக்கு? கிஷோர் முன்ன நிற்கிறதுக்கு கூட எந்த விதத்திலையும் தகுதி இல்லாத நீயா அவனை பார்த்து இவ்வளோ சவுண்டு கொடுத்துட்ருக்க? அவளை தொலைச்சி கட்டிடுவான் உன்னை. கிஷோர் உன்னெல்லாம் மதிக்கிறதாவே இல்லை. நானும் கிஷோரும் முதல்ல காட்டை விட்டு கிளம்புறோம். உதவி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அது எப்படி கேட்குறதுன்னு கூட தெரியல. எங்கள் உதவி இல்லாமல் நீ இந்த காட்டை விட்டு வெளியே வந்துடுவியா இல்லை இந்த காட்டுக்குள்ளே தான் உயிரோடு இருந்துருவியா? உன்னெல்லாம் காட்டிலே விட்டுட்டு போய் இங்கே ஏதாவது ஓனாய்கிட்ட கடிபட்டு செத்தா மட்டும்தான் உனக்கு புத்தி வரும் என்றாள் பாயல். கிஷோர் நகராமல் யோசனையிலேயே இருந்தான். பாயல் இரு, நான் இவ்வளோ வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் கிஷோர். என்னாச்சு கிஷோர் உனக்கு? பைத்தியங்கிட்டு ஏதாவது பிடிச்சிருச்சு உனக்கு? இப்போ என்ன காட்டு விட்டு அவளை வெளியே கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் விட போறியா? லாஜிக்கலாக பார்த்தாலே இது ரொம்ப பெரிய தப்பு. நம்ம வேகத்துக்கு நம்ம இப்போ கிளம்ப ஆரம்பித்தா ராத்திரி சாப்பாட்டு வேலைக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். ஒரு ஆபத்தும் வராது. காட்டு மிருகங்கள் வந்தாலும் நம்மளால் சமாளிச்சுக்க முடியும். ஆனால் இவ்வளோ கூட்டிகிட்டு போனால் நம்ம மெதுவாக நடந்து போகணும். அது மட்டும் இல்லை, காட்டு மிருகத்தெல்லாம் தனியாக நின்று சமாளிச்சுக்கிற அளவுக்கு இவளுக்கு ஏதாவது திறமை இருக்கா? என்ன, சுத்தமாக கிடையாது. இது நம்மளை 10 மடங்கு ஸ்லோவாக்கிடும். அது மட்டும் இல்லை, நீ என்ன தான் உதவி பண்ணாலும் உன்கிட்ட விரோதம் தான் பாராட்டு வேணும்னு தெனாவட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ எப்படி நீ மதித்து கூட்டிகிட்டு போகிற? உன்னை மதிக்கிறவங்க சொல்கிறத மட்டும் கேளு. இந்த மாதிரி ஒர்த்தே இல்லாதவ சொல்கிறதெல்லாம் மதிக்காத கிஷோர் என்றாள் பாயல். பாயல், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நான் முதல்ல இவளை இந்த காட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்போ உண்மையிலேயே நான் கூட்டிகிட்டு போக கேட்கவே இல்லை. அவள் மைண்ட் செட் என்னவா இருக்குது, அவள் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கிறா, அவள் சைக்காலஜி என்னன்னு தெரிஞ்சுக்க தான் நான் கேட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் அவள் என்னோட ஒத்து போகிற மாதிரி நடித்து விரோதமெல்லாம் இனிமே இல்லைன்னு சொல்லி இருந்துட்டா
சிங்கத்தோட வாயில சாவட்டோன்னு இங்க விட்டுட்டு போயிருந்திருப்பேன். ஆனா எனக்கே இவ இப்ப நேர்மையா விரோதம் முடியாதுன்னு சொல்றதை கேட்டப்போ ஷாக்கா இருந்தது. இந்த மாதிரி ஆபத்தான சூழல்ல இருக்கிற யாரும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சூழல் எல்லாம் நம்ம கொள்கையவே மாத்திக்க சொல்ல வழி பண்ணோம். அந்த மாதிரி விஷயத்துக்கு இடம் கொடுக்குற ஆட்கள் எல்லாம் போலியான ஆட்கள். ஆனால் நேர்மையான ஆட்கள் எல்லா சூழலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள எதுவுமே மாற்ற முடியாது. எனக்கு கீதாஞ்சலி சொன்னப்போ அவகிட்ட இருந்த நேர்மை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் அவளை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது வேற மாதிரி சூழல். எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் கூப்பிட்டு காஃபி கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி ஒரு விதிவிலக்கு சூழல்னு எடுத்துக்கலாம். இங்கே இவளை அம்போன்னு விட்டுட்டு போக வேண்டாம். காட்டுக்கு வெளியே போகிற வரைக்கும் எனக்கும் கீதாஞ்சலிக்குமான விரோதம் தள்ளி வைக்கப்படும். வெளியே போயிட்டு அப்புறமா விரோதத்தை கவனிச்சுக்கலாம் என்றான் கிஷோர். பாயல் இந்த வாதத்தை முற்றிலுமாக ஏற்கவே இல்லை. அவள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தாள். கிஷோர் திரும்ப திரும்ப தனது வாதத்தை வேறு வேறு விதமான முறையில் முன்வைத்தான். பாயல் அதை கேட்டு சரி என்றும் சொல்ல முடியாமல் இல்லை என்றும் சொல்ல முடியாமல் திகைப்பில் இருந்தாள். வேறு வழியில்லாமல் கீதாஞ்சலியை காட்டை விட்டு வெளியேற்றி கொண்டு போக சம்மதித்தாள். ஆனால் இறுதியாக பாயல் சொன்னது இதுதான், கிஷோர் நீ அளவுக்கு மேலே விரோதிங் கிட்ட நல்லவனாக இருக்கிற, இது ரொம்ப பெரிய ஆபத்துக்கு தான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அநேகமாக உனக்கு வரப்போகிற அடுத்த ஆபத்து கீதாஞ்சலியால் தான் இருக்கும் என்று சொன்னாள். அது சரிதான். லட்ச லட்சமான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் பற்றி ஒரு கதை உண்டு. போர் நடந்து கொண்டு இருந்தபோது ஒரு ஜெர்மன் சிறுவன் ஆயுதமே இல்லாமல் ஒரு யூத வீரனின் பார்வையில் படுகிறான். கண்ணை அழுத்தினால் போதும் அவன் செத்துப்போய் விடுவான். ஆனால் ஆயுதம் எதுவும் இல்லாமல் முழுக்க தளர்ந்த நிலையில் அந்த இளம் பையன் பரிதாபமாக நடந்து வந்தது அந்த ஆளுக்கு வருத்தமாக இருந்ததாம். அதனால் அந்த இளம் பையனை கொல்லாமல் விடுகிறார் அந்த யூத துப்பாக்கி சண்டைக்காரர். அந்த ஜெர்மன் பையனுக்கு சாப்பிட உணவு வழங்கப்படுகிறது. அந்த பையன் சாகாமல் தப்பித்துக் கொள்கிறான். அந்த பையன்தான் யூதர்களை எதிர்காலத்தில் ஒட்டுமொத்தமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்த சதிகார ஹிட்லர். இந்த சூழல் அந்த மாதிரி தான் ஆகப் போகிறது என்று பாயல் உள்ளே நினைத்து கொண்டாள். எந்த வினாடி வேண்டுமானாலும் கீதாஞ்சலி ஒரு துரோகியாக மாறிவிடலாம் என்பதால் அவள் மேலே வைத்த கண் வாங்காமல் இருந்தாள் பாயல். காட்டு வழியாக மூவரும் கடந்து போய் கொண்டிருந்தார்கள். யார் என்ன நினைத்தாலும் கீதாஞ்சலி தன் விரோதத்தை மாற்றிக்கொள்ள முடியாதென்று கிஷோரிடம் நேர்மையாக சொல்லிவிட்டது பெரிய விஷயம்தான். ஆனால் அது கிஷோர் நினைப்பது போல உயர்வான காரணங்களுக்காக இல்லை. கீதாஞ்சலிக்கு தெரியும் யாரிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பது. ஒருவேளை கிஷோரே அவள் பொய் சொல்லியிருந்தால் நம்பியிருப்பானால் அந்த விதமாக நடித்திருப்பாள் கீதாஞ்சலி. கீதாஞ்சலி போட்ட கணக்கு சரி. எப்படி பார்த்தாலும் அவள் பக்கம் லாபம். இந்த காட்டை விட்டு வெளியேறியதும் கிஷோரின் கணக்கை முடித்துவிட தனக்குள்ளே கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாள் கீதாஞ்சலி. கிஷோர் காட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கும் போது கீதாஞ்சலிக்கு உதவி வேண்டுமா என்று கேட்கிறான். அவள் உதவி வேண்டும், ஆனால் அதனால் நம் நண்பர்கள் ஆகிவிட மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறாள். கிஷோருக்கு அந்த நேர்மையான பதில் பிடித்திருந்தது. பாயல் எதிர்த்தாலும் கீதாஞ்சலிக்கு உதவி செய்ய முன் வருகிறான். மூவரும் காட்டிலிருந்து புறப்பட ஆரம்பித்த தருணம் அந்தி வேளை. சரியாக சண்டை முடிந்ததும் சூரியனின் பொற்கதிர்கள் தெரிந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறையப்போவதற்கான அறிகுறி தெரிந்து கொண்டிருந்தது. எப்படியும் கீதாஞ்சலியின் வேகத்தை வைத்து இருளடையும் முன்னரெல்லாம் இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாதென்று தெரிந்துவிட்டது. என்ன எரும மாதிரி ஆடி அசைஞ்சு நடந்துட்டு வர, உன்னெல்லாம் காட்டுக்கு நடுவில் விட்டுட்டு வந்திருக்கணும்னு சொன்னால் கிஷோர் கேட்குறானா? உன்னால தான் எங்களுக்கும் டைம் ஆகுது. உனக்கு எங்கள் அளவுக்கு ஓடலாம் சக்தி இல்லை தான், நல்லா புரியுது. அதுக்குன்னு இப்படித்தான் ஆடி அசைஞ்சு நடந்து வருவியா? வேகமாக ஓடி வா, உன்னை பல்லக்கு வச்சு தான் இங்கிருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும் போல இருக்கு என்று கத்தினாள் பாயல். அந்த கத்தலுக்கெல்லாம் கொஞ்சம் கூட காது கொடுத்ததாக தெரியவில்லை கீதாஞ்சலி. அவளை பொறுத்தவரை பாயலுக்கெல்லாம் அவளை நேர்கொண்டு பேசுவதற்கு தகுதி கிடையாது. வேண்டுமானால் கிஷோர் பேசட்டும், அதற்கு ஓரளவு மரியாதை தருகிறேன், நீயெல்லாம் பேசாதே என்பது போலவே அவள் பாவனைகள் சொல்லி கொண்டிருந்தது. இந்த தெனாவிட்டுக்காகவே பாயலுக்கு கீதாஞ்சலியை ஒரு கை பார்க்க வேண்டும் போல தோன்றியது. ஆனால் அதை வெளிப்படையாக செய்ய முடியாது. கிஷோர் ஏதாவது தத்துவம் பேசி சாவடிப்பான் என்பதால் அந்த திட்டத்தை கைவிட்டு
அவளை பொருட்படுத்தாமல் நடந்து போனாள் பாயல். ஒரு வினாடி வேகமாக நடந்து கொண்டிருந்த கிஷோரும் பாயலும் காணாமல் போய்விட்டார்கள். அதுவரை மகாராணி மாதிரி ஆடி அசைந்து வந்து கொண்டிருந்த கீதாஞ்சலிக்கு திக்கென்றது. எங்கே இருக்கிறோம், எந்த பக்கம் போக வேண்டும் என்று ஒரு அடையாளமும் தெரியவில்லை. காட்டுக்குள் வழி என்ற கான்செப்டே இல்லை போல தெரிந்தது. அந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் ஆள் நுழைய வாகற்ற மரச்சரிவுகள். திகைத்தே போய்விட்டாள் கீதாஞ்சலி. அவளால் முடிந்த அளவு சத்தம் எழுப்பி கிஷோரை அழைத்தாள். ஆனால் எந்த ஒரு சத்தத்துக்கும் பதில் வருவதாக தெரியவில்லை. அது மட்டுமில்லாமல் தன் அழைக்கும் குரல் தூர போய் சேருகிறதா என்றும் ஒரு குழப்பம் வந்துவிட்டது அவளுக்கு. கீதாஞ்சலியின் குரல் மொத்தமும் சுற்றி அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்களில் பட்டு தெரிப்பது போல இருந்தது. அவள் எத்தனை தூரத்தில் உள்ள ஆளை அழைக்க நினைக்கிறாளோ அந்த தூரத்துக்கு அவள் அழைத்த குரல் போய் சேர்ந்ததாகவே தெரியவில்லை. கிஷோர் போன பாதை இதுவாகத்தான் இருக்கும் என்று தனக்குள்ளாகவே ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு காட்டுக்குள் ஓடினாள். ஆனால் ஓட ஓட ஒரு ஆளும் பிடிபடவில்லை. அவள் காட்டை விட்டு வெளியே போவதற்கு பதிலாக காட்டில் இன்னும் இன்னும் உள்ளே போய் கொண்டிருப்பது போல ஒரு உணர்வு வந்துவிட்டது. காடு தனக்குள் ஆளை சுற்றி அலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விழுங்கிக் கொள்ள இருப்பது போல பிரம்மை பிடித்து கொண்டது கீதாஞ்சலிக்கு. அவள் முடிந்தவரை தனக்கு தூரம் என்று தோன்றிய தூரம் வரை ஓடினாள். வழியில் சில காட்டு ஜீவன்கள் அவள் கண்ணில் பட்டது. ஒரு காட்டு எலியை பார்த்தாள். அப்படியே திகைத்து போய் கீழே விழுந்தாள். தான் போகும் திசை காட்டை நோக்கி உள்ளே இழுப்பது என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து திரும்பி எதிர்பாதைக்கு ஓடினாள். ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பாதையும் எதிர்பாதையா என்பது அவளுக்கு புரியவில்லை. தொடர்ந்து வந்த பாதையையே மீண்டும் மீண்டும் சுற்றி அலைவதாக ஒரு பிரம்மை பிடித்து கொண்டு விட்டது அவளை. அப்படியே காட்டுக்குள் ஒரு இடத்துக்குள் விழுந்து தனியாக ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விட்டாள். அந்த கிஷோரும் பாயலும் என்ன வேணும்னு தான் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன எப்படியாவது பழிவாங்கி ஆகணும், அதனால தான் நம்மளை இங்கேயே சாகட்டும்னு கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. என் ஃபோனில் வேறு சிக்னலே கிடைக்கல. எப்படியாவது கடவுள் தான் இந்த சாபக்கேட்டில் இருந்து என்னை காப்பாற்றி விடணும். என்னை யாராவது காப்பாற்றுங்க. கிஷோர், கிஷோர், கிஷோர் என்று காடே அதிரும் வண்ணம் சத்தம் போட்டு பயத்தில் கத்திக்கொண்டிருந்தாள் கீதாஞ்சலி. இத்தனைக்கும் காட்டில் அவள் ரொம்ப தூரம் எல்லாம் சுற்றிவிடவில்லை. புதிய பாதைக்குள் நடக்கும்போது அவள் ஏற்கனவே இருப்பதை விடவும் இன்னும் அதிக தூரம் நடப்பது போல ஒரு பிரம்மை பிடித்து கொள்ளும். காட்டுக்குள் அந்த பிரம்மை அதைவிட இரட்டிப்பு மடங்கு ஆகும் சாத்தியம் அதிகம். பல நேரங்களில் எங்கே நிற்கிறோம் என்று அடையாளமே தெரியாது. வந்த பாதை போன பாதை எது என்று குழப்பம் நிகழும். இதனால்தான் நடக்கும் பாதையை நோக்கி ஒரு கிளையை உடைத்து வைப்பது காட்டு பயணிகளுக்கு பழக்கமானதாக இருக்கும். ஆனால் அந்த முறை கூட மறதிக்காரர்களுக்கு சரிப்பட்டு வராது. அவர்கள் ஒருவேளை செல்லும் வழியை நோக்கி கிளையை உடித்தோமா, வந்த வழியை நோக்கி கிளையை உடித்தோமா என்று கூட பயப்படலாம். அது மட்டுமில்லாமல் காட்டில் காற்றடித்தால் ஒருவேளை அந்த சிறிய கிளை தன் திசையை மாற்றிக்கொண்டிருக்கும் என்று கூட அவர்களுக்கு ஒரு திகைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த கிளை ஒடிக்கும் டெக்னிக் கூட தெரியாத ஆளாய் கீதாஞ்சலி இருந்ததால் அவளுக்கு பிரச்சனை இன்னும் பெரிதாகிவிட்டது. அவள் பதற்றத்தில் காட்டை நோக்கி வெளியே போவது பற்றி சிந்தித்திருந்தால் கொஞ்சம் தெளிவாக இருந்திருப்பாள். ஆனால் காட்டுக்குள் அவள் பின்தொடர்ந்து போகும் ஆளை துரத்து பிடிக்கப் போவதால் அவளுக்கு எல்லாம் குழப்பமாகிவிட்டது. காடு நிறைய நிறைய பயமுறுத்த ஆரம்பித்தது. ஏகப்பட்ட பூச்சிகளின் சத்தமும் மிருகங்களின் சத்தமும் அதிகமானது. அது இருட்டும் பொழுது வேறு. எதிர்பார்த்ததை விட அதிவிரைவாக அந்த பகுதி இருட்டி போய்விட்டது. அது மட்டுமில்லாமல் மிருகத்தின் நடமாட்டம் பக்கத்திலேயே இருப்பது போல ஒரு பிரம்மை தொற்றி கொண்டது. கீதாஞ்சலிக்கு சுத்தமாக கண்ணே தெரியவில்லை. கிளையை பார்த்து பாம்பு என்று பயப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு காட்டின் எந்த பக்கத்தை பார்த்தாலும் பாம்பு ஞாபகம்தான் வந்தது. சாதாரண நகரத்திலேயே அசௌகரியமான ரோட்டு தரையில் பாம்பு நடமாடுவதை அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் காடு பாம்பின் வீடு மாதிரி. பாம்பு மரத்தில், செடியில் என்று எங்கு பார்த்தாலும் குடியிருக்கும். அது எந்த பக்கத்தில் இருந்து வேண்டுமானாலும் தன்னை வந்து தாக்கலாம் என்று பயங்கரமான பயத்தை அனுபவித்து கொண்டிருந்தாள் கீதாஞ்சலி. அது மட்டுமில்லாமல் ஏதோ கொடூர மிருகம் தன் மீது பாய எங்கோ பக்கத்திலேயே பதுங்கி கொண்டிருப்பது போல அவளுக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் கொட்டி கிடக்கும் இலை சருகுகள் மேலே ஒரு மிருகம் காலடி எடுத்து வைத்து நடந்து வருவது போல தோன்றியது.
அது கீதாஞ்சலியை படாத பாடு படுத்தி எடுத்தது. அவள் மிருகத்துக்கு வாகாக அகப்பட்டு கொள்ளக்கூடாது என்று எண்ணி முகத்தை மூடி குனிந்த நிலையில் கூனி குறுகி தரையில் கிடந்தாள். அந்த சந்தர்ப்பம் பார்த்து அவள் கிட்டே நெருங்கி வந்து கொண்டிருந்த அந்த சத்தம் சட்டென்று நின்று போனது. ஏதோ பெரும் மிருகம் தன்னை நோக்கி எடுத்து வைத்த காலடியை நிறுத்தி வைத்து தன்னை ஆராய்ந்து கொண்டிருப்பது போல எண்ணினாள் கீதாஞ்சலி. கீதாஞ்சலிக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. அழ ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அதற்கு பதிலாக அவள் காதில் சிரிப்பொலி விழுந்தது. அதை கேட்டு அவளுக்கு இன்னும் இரண்டு மடங்கு அதிகமாக திகைப்பானது. அது தெரிந்தவர்களின் குரல்தான். கிஷோரும் பாயலும் ரெண்டு பேரும் அவளை பார்த்து அடக்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்தார்கள். கீதாஞ்சலிக்கு வந்த கோபத்துக்கு கிஷோர் மேலே பாய்ந்தாள். அவனை அடி அடி என்று அடித்தாள். அவளுக்கு வாயில் சொல்ல ஒரு வார்த்தை கூட ஒழுங்காக கூட வரவில்லை. அழுகை மட்டுமே கேட்டது. எதற்கு தன்னை இப்படி நடு காட்டில் கைவிட்டு விட்டு போனாய் என்று மூர்க்கமாய் கேட்டது அந்த அடி. அந்த அடி லேசாக இருந்தவரை அவளுக்கும் பிரச்சனை இல்லை, கிஷோருக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த அடியில் வலு அதிகமாகவே இருந்தது. பட்டென்ற ஒரு வினாடி அவள் அடித்த கையில் வலி தாங்க முடியாமல் அவளே கையை பின்வாங்கி கொண்டு விட்டாள் கீதாஞ்சலி. கிஷோர் மேலே அடித்தால் அவளுக்குத்தான் வலிக்கும் என்று முன்னேயே அவளுக்கு கவனம் இல்லாமல் போய்விட்டது. எரும மாடு கிஷோர், உன்னை அடித்தா எனக்கு தான் வலிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிதானடா, எதுக்குடா நான் காட்டில் அம்போன்னு விட்டுட்டு போனேன் என்று கத்தி கேட்டாள் கீதாஞ்சலி. ஆமாம், எங்களுக்கு வேண்டுதல் உன்னை காட்டில் கொண்டு போய் தொலைச்சிட்டு வரணும்னு. சீ, நீதாண்டி ஆடி அசைஞ்சு நடந்து வந்துட்டு இருந்த, நாங்கள் பாட்டுக்கு உனக்காக வேகத்தை குறைச்சி நடந்தா நீ எங்கள் பின்னாடி நத்த நட போட்டு வந்துக்கிட்டு இருக்க. இந்த காட்டில் கிடக்கிற ஏகப்பட்ட தாவரம் விஷம் உள்ளதுன்னு அந்த கிழவன் சொன்னது உனக்கு நினைவு இருக்கா இல்லையா? பசியில் ஒன்று கிடக்க ஒன்று தின்னுட்டோன்னா என்ன ஆகும்? ஸோ இருட்டுறதுக்குள்ளே இந்த காட்டை விட்டு போய் ஏதாவது ஹோட்டலையோ வீட்டிலையோ போய் சாப்பிட்லான்னு பார்த்தா நீ உன் இஷ்டத்துக்கு நேரம் கட்ட நேரத்தில் சீன் காட்டிகிட்டு இருப்பியா? நாம் இருட்டி எவ்வளோ நேரம் ஆனதுக்கு பிறகும் வெளியே போகாமல் இருக்கோம்னா அதுக்கு காரணம் நீ தான். நீ வேகமாக வருவே வருவேன்னு பார்த்தோம், நடக்கலை. சரி, உனக்கு புத்தி புகட்டலாமேனு தான் காணாமல் போன மாதிரி மரத்து மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிட்டு நீ எங்கெல்லாம் சுற்றுறன்னு உனக்கு தெரியாமலே பின்தொடர்ந்து வந்தோம். நீ ஓடின ஓட்டத்துக்கு நீ எங்கள் கையை விட்டு தனியாக போய் வேற தொலைஞ்சிருவியோன்னு பயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் தெரியுமா என்று கேட்டான் கிஷோர். என்ன நியாயம் சொன்னாலும் கீதாஞ்சலிக்கு காதில் ஏறுவதாக இல்லை. அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் விளையாடுவது கடுப்பாக இருந்தது. என்ன இருந்தாலும் ஓரளவுக்கு மேல் பகைத்து கொள்ள முடியாது. கிஷோரும் அவன் தோழியும் தான் தன்னை வெளியே அழைத்துச் செல்ல வேண்டும் இந்த காட்டை விட்டு. அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது அவள் இருளில் திடீரென ஏதோ அசைவதை பார்த்தாள். கிஷோர்தான் இந்த இருளிலும் அனைவரையும் வழிநடத்தி கொண்டு போனான். அது என்ன என்று கிஷோரிடம் கேட்டபோது அது மலப்பாம்பு என்றான். அப்படியே திகைத்து போய் உறைந்து போனாள் கீதாஞ்சலி. அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியவில்லை. அப்படியே உறைந்து போய்விட்டது மாதிரி ஆகிவிட்டது அவளுக்கு. கிஷோர் என்னதான் கையை இழுத்தும் அவள் நடக்க வரவே இல்லை. அவள் உடலும் கையும் அதிகமாக நடுங்கியது. மாட்டேன் கிஷோர், இதுக்கு மேலே இந்த காட்டுக்குள்ளே நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறதா இல்லை, என்னை தயவு செஞ்சு விட்டு, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, எனக்கு பாம்புனா ரொம்ப பயம், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சேனா கூட பாம்பு என் கதையை முடிச்சிடும் போல் எனக்கு தோணுது, அது எனக்கு வேண்டாம், இங்கேயே இருக்கலாம், இங்கிருந்துட்டு காலையில் போகலாம் என்றாள் கீதாஞ்சலி. அதை கேட்டு திட்டினாள் பாயல். தங்கள் நேரத்தை வீணாக்குவதாகவும் இப்போது காட்டில் இப்படி சிக்கிக்கொண்டு அலையவும் அவள்தான் காரணம் என்பதாகவும் சொல்லி திட்டிக் கொண்டிருந்தாள். எது சொன்னாலும் காதில் ஏற்றிக்கொள்ளாமல் ஜடம் போல அங்கேயே இருந்தாள் கீதாஞ்சலி. சரி சரி விடு, எதுக்கு இதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம், இங்கே தான் இருக்கான்னா விட, நமக்கும் வேறு வழி இல்லை, இன்றைக்கி நம்ம காட்டில் தான் இருந்தாகணும், காலையில் விடிஞ்சு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் போனால் தான் சரியாக இருக்கும், சும்மாவே காடு இதில் ராத்திரி பயங்கரமாக இருக்கும், சில விலங்குகள் வெளியே வராமல் ஒளிஞ்சுக்கும், சில விலங்குகள் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி வேட்டைக்கு புறப்படும், இந்த மாதிரி வேளையில் நம்ம குறுக்கு போய் அதுங்களுக்கு சாப்பாடை மாட்டிக்க வேண்டாம், ஒழுங்காக ஒரு இடத்துல இருப்போம், இங்கே வர்ற ஆபத்தை மட்டும் சமாளிப்போம், அதுக்கு மேலே இன்றைக்கி கஷ்டப்படவே வேண்டாம் என்றான் கிஷோர். கிஷோரும் அப்படி சொல்லிவிட்டதால் அங்கேயே இருந்து விடுவதென்று தீர்மானித்தாள் பாயல். அவளுக்கு கீதாஞ்சலியோடு இருப்பது பரம கடுப்பாக இருந்தது. ஒருவேளை அவள் இங்கேயே கிடக்கட்டும் என்று தொலைத்து விட்டு வந்தாலும் கிஷோரோடு இந்த காட்டு தனிமையில் பயணித்திருக்கலாம். ஆனால் இப்போது அதெல்லாம் வாய்ப்பில்லை போல தெரிந்தது. அவள் தன் கோபத்தை எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு அங்கு தங்க உகந்த ஏற்பாடுகளை செய்தாள்.
கரக்குச்சிகளை தூண்கள் போல நாட்டி, ஆடைகளில் சிலதை கிழித்து கட்டி, இலைத்தலைகளை போட்டு கூரை செய்து விட்டார்கள். அது ஒருபுறம் இருக்க கிஷோர் தீப்பற்ற வைக்க தேவையானதை செய்தான். இந்த இருட்டில் அவனுக்கு கல்லை தேட வேண்டிய அவசியமெல்லாம் ஏற்படவில்லை. அவன் சம்பூரணத்தின் கத்தியின் இரு துண்டுகளை எடுத்து வந்திருந்தான். அதை உரச தொடங்கினான். சட்டென்று தீப்பொறி எழுந்து தீ வளர்ந்தது. எல்லாம் ஓகே, இப்போ ராத்திரிக்கு இங்கே தங்கிக்கிறதெல்லாம் சரிதான். இருந்தாலும் பசிக்குமே, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று கேட்டாள் கீதாஞ்சலி. தாராளமாக கிடைக்கும். ஆனால் நீ ஒன்று வெஜிடேரியன் இல்லையே கீதாஞ்சலி. ஏன்னா சம்பூர்ணம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இது விஷக்காடு. எது விஷ செடி எது நல்ல செடின்னு எல்லாம் இங்கே நமக்கு தெரியாது. தயவு செஞ்சு கூகுளில் இந்த பழம் இப்படி அப்படின்னு போட்டிருக்கு அப்படிலாம் சொல்லி கண்ட கண்ட பழத்தை எடுத்து தின்றாதீங்க. இந்த மாதிரி சூழலில் நம்ம எதையுமே நம்பக்கூடாது. என்னோடய தேர்வு நான்வெஜ் தான். அது எதுவாக வேணால் என்னவா வேணாலும் இருக்கட்டும், சாப்பிட தயாராக இருங்க. ஏன்னா இப்போ நான்வெஜ் மட்டும்தான் சரியான தேர்வு. இத்தனை விஷச்செடி இருந்தும் இந்த காட்டுக்குள்ளே நிறைய மிருகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்குன்னா இந்த மிருகங்களுக்கு நல்ல செடிக்கும் விஷச்செடிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு தான் இருக்கணும். ஸோ இதுங்க தேவையில்லாத எதையும் சாப்பிட்டு தங்களை கொன்னுக்கலை. ஸோ அந்த மிருகங்க உடம்புலையும் விஷம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுதான் இன்னைக்கு சாப்பாடு, ஓகே தானே என்றான் கிஷோர். பெண்கள் இருவருக்கும் நான்வெஜ் சாப்பிடுவதிலெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அது என்ன மிருகமாக இருக்கும் என்றுதான் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அது மரப்பல்லியாக அல்லது பெருச்சாளியாக இருந்துவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் அவர்கள் கவலை. கிஷோருக்கு அந்த கவலை இல்லை. அவன் கண்களுக்கு அந்த இருளிலும் எந்தெந்த தூரத்தில் எந்தெந்த மாதிரியான விலங்குகள் கிடக்கின்றன என்று தெளிவாக தெரிந்தது. அவன் ஒரு கல்லை எடுத்து வைத்து கொண்டான். குறிபார்க்கையெல்லாம் அலட்டிக்கொள்ளாமல் அப்படியே ஒரு எரி எறிந்தான். ஒரு பெரிய சலசலப்பு கேட்டது. செத்துப்போன ஒரு மிருகத்தை தவிர அதனோடு இருந்த தோழமை கூட்டம் முழுக்க சிதறி ஓடிவிட்டது. ஆப்பா, நமக்கான சாப்பாடு கிடைச்சிருச்சு. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் அருவறுப்பாக இருக்காது, நல்ல சாப்பாடு தான் லக்கீலி என்று சொல்லிவிட்டு கிஷோர் தான் வேட்டையாடியதை எடுத்து வர புறப்பட்டு சென்றான். அவன் அதை தோளில் சுமந்து கொண்டு வந்தான். அது ஒரு மானின் உடல், 10 கிலோவாவது இருக்கும். சாப்பாடு கிடைக்குமானே முதல்ல டவுட்டாக இருந்தது, இப்போ ஒரு பெரிய விருந்தே நமக்கு கிடைச்சிருக்கு என்றான் கிஷோர். ஐயோ, இந்த மானை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு என்றாள் பாயல்.